சூரியனை பூமி சுற்றுவதாக தெரிவித்த கலிலியோ கலிலி கத்தோலிக்க மதகுருமாடத்தின் முன்னால் விசாரிக்கப்பட்டார். ஆயிரத்து 1947 நீல பெண்ணி அஞ்சல் தலையை பிரித்தானியா மொரிசியஸில் வெளியிட்டது. ஆயிரத்து 1854 பிரித்தானியா மற்றும் பிரெஞ்சு படையினர் கிறிஸ்மியாவில் இடம்பெற்ற போரில் ரஷ்யர்களை தோற்கடித்தனர். ஆயிரத்து 1857 ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனிக்கு விசுவாசமான படைகள் டெல்லியை கைப்பற்றினர். சிப்பாய் எழுச்சி முடிவுக்கு வந்தது. ஆயிரத்து 1878 ஆண்டு த ஹிந்து இதழ் வெளியிட ஆரம்பிக்கப்பட்டது. ஆயிரத்து 1932 ஆண்டு மகாத்மா காந்தி புனே சிறையில் உண்ணா நோன்பை ஆரம்பித்தார். ஆயிரத்து 1945 ஆண்டு மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் பிரித்தானிய படைகளை வெளியேற கோரினர். ஆயிரத்து 1966 ஆண்டு சேவியர் இரண்டு விண்கலம் சந்திரனை நோக்கி செலுத்தப்பட்டது. ஆயிரத்து 1993 ஆண்டு துருவ செயற்கைகோள் ஏவுகணையை இந்தியா ஏவியது. ஆயிரத்து 1924 ஆண்டு தென்னிந்திய திரைப்பட நடிகர் நாகேஸ்வர ராவ் பிறந்தார். ஆயிரத்து 1933 ஆண்டு பெண் விடுதலைக்காக போராடிய அன்னி பர்சன் காலமானார்.